வணக்கம் நண்பா, ஒரு நிமிஷம். ஹலோ. அடே மச்சான், நான் யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன், வாட்ஸ்அப்ல லிங்க் அமைச்சிருக்கேன் உனக்கு, நீ ஃபுல்லா பாக்குறியா? கொஞ்சம் மா பார்த்துட்டு உங்க வீடியோ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறியா? டேய் மச்சான், கொஞ்சம் பாடுறான், என் வீடியோ வியூஸே போக மாட்டேங்குதுரா. இந்த மாதிரி நீங்க வீடியோவை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்க யூடியூப் சேனலுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்க உங்க யூடியூப் சேனல்ல வந்து 10 வீடியோ என்ன 100 வீடியோ போட்டா கூட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டை வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஓகேவா? நீங்க நான் சொல்ற மாதிரி டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, உங்க யூடியூப் வீடியோஸ் வந்து யாருக்கு கரெக்டா தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வீடியோவை ப்ரமோட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பான முறையில ஒரு வாரத்திற்கு ஒரு வீடியோ போட்டா கூட உங்க யூடியூப் சேனலோட ரிசல்ட் வந்து எங்கேயோ போயிடும். ஸோ அது எப்படிப்பா பண்றது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல வந்து 1 by 1 பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க நம்மளோட மிஸ்டர் யூடியூபர் சேனல் இருக்கு இல்லையா, அதுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் டெய்லி போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ஈஸியா வந்து சேர்ந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம டாபிக்ல போகலாம் வாங்க. இப்ப நம்ம வந்து ஃப்ரீ ப்ரமோஷன் பண்றதுக்கு யூடியூப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போய்க்கோங்க. யூடியூப்ல போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, உங்களோட யூடியூப் சேனலோட ஸ்டுடியோல போயிட்டீங்க அப்படின்னா, எந்த வீடியோவை ப்ரமோட் பண்ண போறீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் முடிவெடுங்க. எது அதிகமான மக்கள் பார்த்துருக்காங்க, எந்த வீடியோ வந்து கண்டென்ட் அவங்களுக்கு நல்லா தோணுது, அந்த மாதிரி வீடியோஸை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நானுமே என் சேனலுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு நான் சொல்லக்கூடிய வெப்சைட் இருக்கு இல்லையா, ப்ரமோஷன் வெப்சைட் வந்து பழசு தான், பட் ட்ரிக்ஸ் வந்து புதுசு. அந்த டாபிக் இருக்கு இல்லையா, நீங்கள் டாபிக் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த டாப்பிக்கை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த வீடியோவை ப்ரமோட் பண்ண போறீங்களோ அந்த வீடியோட டாபிக் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த டாப்பிக்கை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமான வியூஸ் போயிருக்கு, கிட்டத்தட்ட 900 வியூஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ நான் இந்த வீடியோ தான் ப்ரமோட் பண்ண போகிறேன், இந்த வீடியோவை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். டாப்பிக்கை மட்டுமே காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம ப்ரமோட் பண்ண போகிற வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை மக்கள் வந்து டெய்லியுமே மந்த்லியுமே வந்து போகிறாங்கன்னு பார்ப்போமா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கூகுள்லே போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மந்த்லி யூனிக் விசிட்டர் மட்டும் 190 மில்லியன் மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. கண்டிப்பான முறையில் இதில் ப்ரமோட் பண்ணால் அட்லீஸ்ட் 500K வியூஸ் ஆகுது கண்டிப்பாக போகும் நான் சொல்லுவேன். முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு. இப்போ இந்த வெப்சைட்ல வந்து ஃப்ரீ ப்ரமோஷன் எப்படிப்பா பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த வெப்சைட் வந்து பழசு தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், பட் நான் சொல்ல போகிற ட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே புதுசு நண்பா. குவாரா இருக்கு இல்லையா அப்படின்னு போட்டு கூகுளில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கோரான ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோ தான் ப்ரமோட் பண்ண போகிறோம்னா, இதுக்கு தேவையான மக்கள் வந்து கோராவில் பொறுத்தளவுக்கு ஈஸியாக கிடைப்பாங்க. ஸோ கோரா வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது சைன் அப் பண்ண சொல்லி கேட்கும், நீங்களுமே உங்கள் மெயில் அட்ரஸ் இருக்கு இல்லையா அதை கொடுத்து சைன் அப் பண்ணி வச்சுருங்க. இது அருமையான சைட்டு பாருங்கள், நான் லாகின் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதனால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுச்சு. ஓகேவா? இது என்னோட டேஷ்போர்டு மாதிரி காட்டுது. இதில் மேலே வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்ச் பாக்ஸில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து காப்பி பண்ணிடலையே என் டாபிக் வந்து அதை கொடுக்க போகிறேன். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் அப்படிங்கிற மக்கள் தான் என் வீடியோவுக்கு உகந்தான மக்கள். ஸோ அவங்க தான் பார்ப்பாங்க சரியா. அதில் வந்து குவஸ்டின் மார்க் போட்டிருக்கு இல்லையா, அந்த டாப்பிக்காக பார்த்து கிளிக் பண்ணுங்க. சஜஷனில் வந்து எந்த டாபிக் குவஸ்டின் மார்க் காட்டுதோ அதை பார்த்து கிளிக் பண்ணுங்க. இதில் முக்காவாசி பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, கீழே நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் போய் கமெண்ட்டை போய் பார்த்தீங்கன்னா அவங்க லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க, அவங்க யூடியூப் சேனல் லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க, நிறைய பேர் இதில் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, இவங்களை மாதிரி ஆன்சர் பண்ணி தான் வியூஸை வந்து ஏற்ற போறீங்க. அது எப்படிப்பான்னு கேட்டிங்கன்னா, ஆன்சர் இருக்கு இல்லையா அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுதான் முக்கியமான விஷயம் கோராவை பொறுத்தளவுக்கு. இதில் வந்து வேலியபுளான கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் கோரா அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ வேலியபுளான கண்டென்ட், உங்கள் டாபிக் இருக்கு இல்லையா, அவங்க வீடியோவை பற்றி வேலியபுளான கண்டென்ட் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஹவு டு இன்க்ரீஸ் வியூஸ் ஆன் யூடியூப் இந்த குவஸ்டினுக்கு வேலியபுளான 10 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எழுதின பிறகு உங்கள் வீடியோஸை இதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் கோரா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்களோட ஆன்சரை வந்து. ஸோ இப்போ வந்து வேலியபிளான 10 பாயிண்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா உங்கள் வீடியோ லிங்க் இருக்கு இல்லையா,
அதையுமே காப்பி பண்ணிக்கோங்க. அதையுமே காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லிங்கை கொண்டு போய் கீழே பேஸ்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடியோ கீழே வந்துடும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், வீடியோ பேஸ்ட் பண்ணுறது முக்கியமே இல்லை. இதை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மக்களுக்கு கோராவை பொறுத்தளவுக்கு வேல்யூபிளான ஆன்சரை கொடுக்குறீங்களோ அந்த வகையில் தான் உங்களோட ஆன்சரை மக்கள்கிட்ட போய் ப்ரமோட் பண்ணும் வரக்கூடிய 190 மந்த்லி விசிட்டர் இருக்காங்க இல்லையா, அதில் யூடியூப் சம்மந்தப்பட்ட மக்கள் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு 2 மில்லியனாவது இருக்காமையாக போயிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க வியூஸ் வந்து ஈஸியாக அதிகரிக்கும் கோராவை பொறுத்தளவுக்கு. இந்த வெப்சைட் வந்து ஃப்ரீ ப்ரமோஷன் தான், காசுலாம் கட்ட தேவையே இல்லை. இது ஒரு கோல்டன் டக்கு மாதிரி யூடியூபர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய வியூஸை வந்து அள்ளி கொடுக்கும். ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் இருக்கு இல்லையா, அதுவுமே அதிகரிக்கும், வாட்ச் டைமுமே அதிகரிக்கும். ஸோ கண்டிப்பான முறையில் நான் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி ட்ரிக்ஸை வந்து பயன்படுத்தி போகிறாங்க. கோலாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்குமே அசால்ட்டாக வியூஸ் ஏறும். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கண்டிப்பான முறையில் கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கானே தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் தாராளமாக கேள்விகளை கேட்கலாம். உங்கள் கேள்விகளுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த மாதிரியான சூப்பர் வீடியோவில் அடுத்தவங்களை பார்க்க போகிறது உங்கள் நண்பன் நாராயணன். கோலாவில் டவுட் இருந்தால் கூட கண்டிப்பான முறையில் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ நண்பா.